ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ரிஜு. ஸோ இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபுதாபியிலேருந்து துபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட 156 கிலோமீட்டர் யாருன்னே தெரியாதவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க காரில் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ரிஜு. ஸோ இன்றைக்கி வந்து தேரா வந்துட்டோம். இங்கே எல்லாருமே எனக்கு புது நண்பருக்கு தான், ஆஷிக் பாய், நிஷாத் பாய், அப்புறம் வந்துட்டு அப்துல் மஜீத் பாய், சாகுல் பாய், முகமது ரிஸ்வான் பாய். ஸோ தேராவில் வாக் போயிட்டு இருக்கோம். மணி எவ்வளோ தலைவரே? 12:27 கிட்ட ஆச்சு. ரம்ஜான்னால இங்கே விடிய விடிய யாரும் தூங்க மாட்டாங்களாமா? நார்மல்லே அப்படிதான். ஓகே, இது வந்து தமிழர்கள் அதிக வாழ்ற இடமா? தமிழர்கள், இந்தியர்கள். ஓகே ஓகே, ஏரியா செமையா இருக்கு. ஆஷிக் பாய் தான் இங்கே கேங் லீடரு அப்படிதான் சொன்னாங்க. ஸோ ஆஷிக் பாய் இன்னைக்கு எங்களை வழி நடத்துவாரு. நம்ம செயலாளர் ஆமாம், நிஷாத் பாய் வந்து கொள்கை பரப்பு செயலாளர், நாங்கள்லாம் தொண்டர்கள்னு வச்சுக்கலாமே. வாங்க, இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளாஷ்பேக். ஸோ நானும் அப்துல் ஹமீத் பாயும், அப்துல் மஜீத் பாயும் நானும் இப்போ தான் சுச்சு போயிட்டு காருக்கு போயிட்டு இருக்கோம். காரா ஜீப்பா? டொயோட்டா பிக்கப். பின்னாடி பேரெல்லாம் பார்த்தா முடியாது போல, ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு சடன் பிளானு, அபுதாபியிலேருந்து துபாய்க்கு காரில் போயிட்டுருக்கோம். அங்கே எங்கடா காரை பிடிச்சா அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் ஆண்டவன் செயல். தலைவரே, உங்கள் பேர் என்ன? என் பேர் அப்துல் மஜீத். அப்துல் மஜீத். தலைவரே, உங்கள் பேர்? ஷாகுல். ஷாகுல். ஸோ அப்துல் மஜீத் ஷாகுல், எனக்கு வந்து ஒரு 1.5 hours முன்னாடி தமிழ் பேசி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஜாலியாக எங்கே போகிறோம் தலைவரே? தேரா, துபாய். துபாயில் வந்துட்டு தேரான்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து தமிழ் மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வேற லெவலாக ஒரு மார்க்கெட் இருக்கு. இந்த நண்பர்கள் கூட காரில் ஜாலியாக போயிட்டுருக்கேன். இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது யாசைலாண்டு. ஓ, இது இங்கே தான் இருக்கா தலைவரே? யாசைலாண்டு. அந்த ஃபெராரி வெள்ளி கழிப்பு. ஆமாம் ஆமாம் ஆமாம். போகிற உள்ள காட்டுறோம். ஆ, காட்டுங்க தலைவரே. போகிற உள்ள நைட்டில் தெரியுமா தெரியல எனக்கு. ஆமாம், அந்த இடத்த கிராஸ் பண்ண போகிறோம். மக்களே, இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்பீட் லிமிட்னு ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 120 போயிட்டுருக்கோம். ரோட்டு சைட்லேயே எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு மேலே போனால் ஃபைன் அடிச்சிருவாங்க. ரோடு வேறு லெவலில் இருக்குது. இங்கே தொட்டதுக்கெல்லாம் ஃபைன்னு தலைவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். நல்லா இருக்குது ரோட்டில் போகிறதுக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்க பாலத்துக்கு சைடு ஃபுல்லாக கடல் தான் மக்களே, சரிங்களா? இதுவே கடல்ல தான் இந்த ரோடே போட்டிருக்காங்க அப்படிதான் இங்க சொல்றாங்க. ஏன் தலைவர் அப்படிதானே? நீங்க பேசுங்க, அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும் தலைவரே. சொல்லுங்க. இது ஒரு நேரத்துல இது கடலா இருந்தது. சரி, இவங்க தேவைக்கு வந்து ரோடா பயன்படுத்தி யாசைலாண்ட், ஜூபிலி ஐலாண்ட், ஐலாண்டா பிரிச்சிட்டாங்க. சைடுல எல்லாம் ஐலாண்ட்ஸ் வருது. இப்போ நாங்க எத்தனையில போயிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க மக்களே? 120 போயிட்டு இருக்கோம். இல்ல, 140 போறேன். 140 தொட்டாச்சு. வேற லெவல் ரோடு. 140 நம்ம ஊர்ல போக முடியுமானா? முடியும். நீங்க கொச்சினுக்கு போகணும், அந்த ஹைவேக்கு போகணும், அதுவே கஷ்டம். இவ்வளோ ஃப்ரீயா இருக்காது. இங்க வந்து போறதே தெரியல, வேற லெவல்ல இருக்கு. யாசைலாண்டுங்கிறது ஒரு தீம் பார்க்கா? அது என்னது யாசைலாண்டுங்கிறது? உங்களுக்கு வீடு, போசன அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இல்ல ஓ எல்லாமே. ஆனா அங்க ஒரு தீ, அங்கதான் இந்த ஃபெராரின்னு சொல்ற விஷயம் இருக்கு. தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? ரெட் கலர் ஒரு லைட் எரியுது, அதுவா தலைவரே? யாஸ் வாட்டர் பார் எரியும். ஆ, இந்த பிளே இதுதான்.
பீச் இருக்காமா மக்களே? ஸோ அரௌண்ட் 9:30 அபுதாபியில் ஸ்டார்ட் ஆன எங்கள் ஜேர்னி கிட்டத்தட்ட 2 hours ட்ராவலில் தேரா துபாய் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தேரா துபாய் மார்க்கெட். நீங்கள் துபாய் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணாமல் ஊர் பக்கம் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு என்னங்க சொல்கிறது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் அதில் 1% தான். ஏன்னா நான் மிட் நைட் போயிருந்தேன். பட் இந்த மார்க்கெட் ஆக்சுவலி வேறு லெவலாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதுவும் குறிப்பாக லேடிஸ் வியர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ப்ரைஸில் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், யாருனே தெரியாதவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன்னு. அது எப்படி நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலி ரெண்டு பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தேரா போகிறதாங்க பிளான். நான் அபுதாபியில் அவங்கள மீட் பண்ணுறப்போ நான் ஒரு யூடியூபர் அந்த மாதிரிலாம் பேசி ஒரு கான்வர்சேஷன் தமிழில் ஆனனால தமிழாக நீங்கள் வாங்க போகலாம் எங்கள் கூட வரீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேராவில் பார்க்க போகும்போது நானும் போனது தாங்க இந்த ஸ்டோரி. ஸோ தமிழ் மக்கள்லாம் சும்மாவா? என்ன பண்ணாங்க, எங்களை எப்படி கவனிச்சாங்கன்னு பாருங்க. ஓகே ஓகே. தலைவர் தமிழ் பேசுனீங்க, நீங்க எந்த ஊர் தலைவர்? இளையாங்குடி. சம தலைவர், தமிழ் கேட்டாலே ஒரு உற்சாகமா இருக்கு. எல்லாருமே தமிழ் ரெஸ்டாரண்ட் தான் வேற லெவல். உங்க ஏரியா இவங்க எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பிரியாணி கேட்டோம், பிரியாணி இல்ல, நெய்ச்சோறும் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, லைஃப்ல எல்லாமே செட்டு ஃபிட்டு. பை. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் ஒன்றே ஒன்று தாங்க கற்றுக்கிட்டேன், எங்கே போனாலும் நம்ம மொழி பேசும்போது அந்த கனெக்ஷனே வேறு. ஸோ இந்த 5 பேர் கூட கனெக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் தமிழ். ஸோ இந்த மாதிரி துபாய் சீரியஸ்க்கும் ரேண்டம் கண்டென்ட்டுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக செய்றீங்க, லைஃப்பில் எல்லாமே செட்டு ஃபிட்டு. பை.